ட்விட்டர் நிறுவனத்தை தொடர்ந்து ஃபேஸ்புக் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான மெட்டா நிறுவனமும் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியிருப்பதால் ஊழியர்கள் கலக்கத்தில் உள்ளனர். ட்விட்டர் நிறுவனத்தை கைப்பற்றிய உலகின் நம்பர் ஒன் பணக்காரரான எலான் மஸ்க் அவருக்கே உரிய பாணியில் சில அதிரடி முடிவுகளை எடுத்து அதனை நடைமுறைப்படுத்தியும் வருகிறார். அந்த வகையில் உயர் பதவிகளில் இருப்போரை பணிநீக்கம் செய்து ப்ளூ டிக் பயனர்களிடம் மாதந்தோறும் சந்தா வசூல் என்று அதிரடி காட்டி வருகிறார். அண்மையில் ட்விட்டரில் மிகப்பெரிய ஆட்குறைப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டாவும் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த செய்திக்கு இதுவரை மெட்டா நிறுவனம் எவ்வித பதிலும் தெரிவிக்கவில்லை. வரும் புதன்கிழமைக்குள் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை குறித்து மெட்டா அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிடும் என்றும் கூறப்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூக்கர்பர்க் கூறுகையில் மெட்டாவர்ஸில் செய்யப்பட்டுள்ள முதலீடுகள் லாபம் ஈட்டித்தர இன்னும் 10 ஆண்டுகள் கூட ஆகலாம் என்றும், அதற்கிடையில் சில புதிய வேலை வாய்ப்புகளை நிறுத்தி வைப்பது, புதிய திட்டங்களை ஊக்குவிக்காமல் இருப்பது போன்ற செலவீன கட்டுப்பாடுகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் 2023 மெட்டா நிறுவனத்தின் முதலீடுகள் மிக மிக குறைவானதாக இருக்கும் என்றும், வளர்ச்சியில் முக்கியத்துவம் தரவிருப்பதால் சில குழுக்கள் வளரும், சிலவற்றில் புதிய நியமனங்கள் இருக்காது, வரும் காலங்களில் அவற்றின் அளவும் குறையலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் 2023 ஆட்கள் பலத்தை பொறுத்தவரை மெட்டா இப்போது இருக்கும் அளவிலேயே இருக்கலாம் அல்லது சற்று குறையலாம் என்றும் மார்க் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் ட்விட்டர் நிறுவனத்தை தொடர்ந்து மெட்டா நிறுவனமும் ஆட்குறைப்பில் ஈடுபட உள்ளதாக வெளியாகி இருக்கும் செய்தியால் இந்தியா உட்பட உலகம் முழுவதும் மெட்டா நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் கலக்கத்தில் உள்ளனர்.